என்ன டவுட்டு கேட்டாலும் அந்த டவுட்டுக்குள்ள ரிலேட்டிவான மொபைல் ஃபால்ட்டு ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் சொல்கிற உதாரணத்தோடு சொல்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறோம். டவுட்டு கேட்டாலுமே வந்து சொல்லித்தரான் ஒன்றுக்கு நாலு தடவை கேட்டாலுமே திரும்பி திரும்பி சொல்லித்தராங்க. நீங்கள் ஃபுல்லாக எங்கள் பக்கத்தில் நின்று எல்லாமே ஒன்று ஒன்றாவும் சொல்லி கொடுத்துட்ருங்க. இது எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டு இது போட்டு போயிருக்கேன் இன்ஸ்டியூட்டு அங்கெல்லாம் ஃபுல்லாக தியரியாக தான் இருந்துச்சு. இப்போ நானும் இப்போ ஸ்பெண்ட் பண்ணி தான் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்க போகிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. சொல்லிக் கொடுக்குறதுன்னா ஒன்று ஒரு ஆள் ரெண்டு ஆள் பேசணும், எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா அப்போ அதில் அந்த இடத்துல ரிசல்ட் இருக்குது. அதை சொல்லி இப்போ வந்து ஏ டு செட் மொபைலில் போர்டு சிப் லெவல்லேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து பிஎம்எம்சியிலேருந்து எல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. கரெக்டான ஒரு ஷூட் தேடுங்க. நானும் நிறையா அந்த மாதிரி தேடி தான் வந்தேன். இதுக்கு தான் போங்க அதுக்கு தான் போகணும் யாரையும் அக்கௌண்ட் பண்ண முடியாது. நான் நிறைய தேடி தான் வந்தேன், எனக்கு இது ஒத்தா தெரிஞ்சது, வந்ததுக்கு எனக்கு ஒத்தா இருக்கு. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்ஃபினைட் மொபைல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல அக்டோபர் ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம், அதாவது அவங்க என்ன நிலைமையில வந்தாங்க, இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, இது வந்து காமெடி பர்பஸ்க்காகவோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவோ கிடையவே கிடையாது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதுன்றதுதான் என்னோட கோரிக்கை. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டியூட்டில் வந்தாச்சு, நான் வளவலன்னு பேச விரும்பலை. உள்ளே நிறைய பேர் உட்காந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே போய் அவங்களோட ரிவ்யூ கேட்டுப்போம், என்ன நிலமையில் வந்தாங்க, இப்போ என்ன நிலமையில் இருக்காங்க, போய் என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க வந்திருக்கீங்க? என் பேர் கார்த்திக், நான் நீலகிரியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் தோஃபிக், காரைக்காலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கார்த்திகேயன், சேலத்துலேருந்து வரேன். என் பேர் இந்திரேசனா, நான் சேலம் வாழப்பாளிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் ஹமீது சேனா, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடினா. என் பேர் ராஜ்குமார், நான் புதுக்கோட்டை பன்னம்பராயிலிருந்து வரேன். என் பேர் யோகேஷ்ணா, வெள்ளூர்லேருந்து வரேன். சென்னையிலேருந்து வர்றாரா? என் பேர் ராஜ்குமார். என் பேர் கிருஷ்ணராஜா, நான் தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சலீம்னா, நான் இளையாங்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னா. சரி ஓகே, அதாவது பிஸ்னஸ் பண்ணோன்ட்டு எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது, சரியா? அதெல்லாம் விட்டுட்டு மொபைல் சர்வீஸ் ஃபீல்டை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாமா? மொபைல் சர்வீஸ் ஃபீல்டு எதுக்கு சூஸ் பண்ணோம்னாக்கா, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மொபைல் சர்வீஸ் ஃபீல்டு தான். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக மற்ற சர்வீஸ்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் அப்டேட்டும் நிறையா இருக்கும், நியூ மொபைல்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலினா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து மொபைல் வரைக்கும் இருக்கும். இதுதான் ஸ்கோப், இதுக்கு மேலே ஃபியூச்சர் இதுதான் அப்படின்ட்டு. இப்போலாம் எல்லாட்டையுமே ஃபோன் இருக்குது, ஒரு வீடுன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஃபோன் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்போது மொபைல் சென்டர் வந்து அதிகமாகுது. அப்படிங்கும்போது அந்த வேகன்சி அதிகமாக இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே இல்லைனா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கையில் எடுத்துட்டால் கூட ஒரு மொபைல் இருக்குது, பச்சை பிள்ளைகிட்ட கூட. இப்போ அதிகபட்சமாக மொபைல் தான் இதாகுது, அது சர்வீஸ் எல்லாம் வந்து அது மூலியமாக முன்னேறிடலாம் சர்வீஸை கற்றுக்கிட்டு. மொபைல்னால எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்லாம் தெரியாது மொபைல் இப்படி சர்வீஸ்லாம் பண்ணணும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சனால எனக்கு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். படித்தது எலக்ட்ரானிக்ஸ் தான் படித்தேன், எலக்ட்ரானிக் மெடிக்ஸ் தான் படித்தேன். எலக்ட்ரானிக்ஸ் எங்கே போகிறான்னு பார்க்கும்போது இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறது மொபைல் தான். மொபைல் சர்வீஸ் இன்ட்ரெஸ்டிங்னா, அது மாதிரி மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் சர்வீஸ் ஃபீல்டும் இருக்கும், மொபைல் ஃபோன் எப்போவுமே இருக்கும். தொழில்னா அதோட வந்து ஃபியூச்சரில் இந்த தான் இருக்க போகுது, மொபைல் தான் எல்லாமே இருக்க போகுது. ஃபியூச்சரில் என்ன பிஸ்னஸ் வருதோ அதை நோக்கி நம்ம போகிறத. அஞ்சு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். டிஸ்பிளே மாற்றுறது, அப்புறம் அந்த சிசிபின்னு எதனா போயிடுச்சுன்னா வெறும் போர்டு மாற்றுறது, அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சார்ஜர் பின்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணின்னு இருக்கும்போது அந்த லைன் எதனா கட் ஆச்சுன்னா எனக்கு அந்த லைன் எங்கே போகுது, என்ன பண்ணுது, அந்த கெப்பாசிட்டர், டயோடு, காயிலு அதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வந்தோடனே நான் இப்போ லைன் எதனா போச்சுன்னா கூட நான் ஈஸியாக அதை நம்பர் அடிக்கிறதுக்கு கற்றுக்க எல்லாமே பக்காவாக பண்ணிடுறேன். சரி ஓகே பிரதர், நீங்கள் அஞ்சு வருஷம் இருந்தீங்க ஃபீல்டில், ஸோ வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் அப்டேட் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. எவ்வளவோ இன்ஸ்டியூட் இருக்குது தமிழ்நாட்டிலேயோ, எல்லா இடத்துலையும் எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இன்ஃபினைட் மொபைல்ஸை எதுக்காக சூஸ் பண்ணுங்கள்? யூடியூப்ல வீடியோ பார்த்து தான் சூஸ் பண்ணேன். நான் மொபைல் முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன். நான் மதுரையில் கூட விசாரித்தேன், பேசிக்கு அட்வான்ஸு ரெண்டு கோர்ஸு ரெண்டுக்குமே வேறு வேறு சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக உட்காந்து ஃபுல்லாக தியரி மாதிரி தோணுச்சு. நான் உங்கள் வீடியோவில் ஆளுக்கு தனித்தனி ஸ்கோப்பு எல்லாம் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸும் விஎம்சியும் ஒரே இது, ஒரே சீக்கிரத்தில் ஒரே கதை அடைஞ்சிருச்சுன்னா. நிறைய ரிவ்யூவும் பார்த்தேன். ஸோ மற்ற இடத்த விட கம்பேர் பண்ணுறப்ப இன்ஃபினிட்டி எனக்கு பெஸ்ட் ரிவ்யூவாக இருந்துச்சு பார்க்குறப்ப. சமீபத்தில் நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன்,
இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல எடுத்து போட்டிருக்காங்க பாக்குறேன். ஒரு ஐசியை ரீபால் பண்றது கூட வேற ஐசி, இன்னொருத்தவங்க பண்றதை எடுத்துட்டு வந்து காப்பியை எடிட் பண்ணி போடுறதெல்லாம் நல்லா தெரியுது. நான் இங்க பார்த்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் இண்டிவிஜுவலா இருக்கு. அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலா இருக்கிறதுனால அவங்கவுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி கொடுப்பாங்கன்றது ஒரு விஷயமே தெரியாது. அது நீங்கள் பேசினதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த வீடியோ சரி கடைசியாக பார்த்ததும் அதுதான். அது பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதனால சூஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட் தான். நான் நிறையா இங்கே வரதுக்கு முடி நிறையா வீடியோ வந்து பார்த்தேன். அதில் பார்க்கும்போது நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்கோப்பு அதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லை, அப்படியே இருந்தால் கூட ஒன்று ரெண்டு தான் அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே ஒரு ஸ்கோப்பு ப்ளோயர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. அதுவும் ப்ளஸ் வந்து ரிவ்யூ பார்த்தா எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லாமே ஓவரால் எனக்கு நல்லா பாசிட்டிவாக இருந்தனால தான் அந்த இன்ஸ்டியூட்டை வந்து சூஸ் பண்ணேன். உங்களோட வீடியோலாம் பார்த்தோன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட இதாக பார்த்து வந்தேன். இங்கே நேரில் வந்தபோது தான் தெரியுது எனக்கு, நீங்கள் ஃபுல்லாக எங்கள் பக்கத்தில் நின்று எல்லாமே ஒன்று ஒன்றாவும் சொல்லி கொடுத்துட்ருங்க. மித்த எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இந்த மாதிரி பக்கத்துலேருந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒரு தூரத்தில் நிற்பாங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒன்று ஒன்றும் சொல்லி கொடுத்துட்டீங்க உங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி. ஆனால் நான் யூடியூப்பில் இப்போ எப்படின்னா இப்போ சிப் லெவலில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோ பார்த்தேண்ணா. இங்கே எனக்கு சென்னை பக்கம்தான், அங்கே அங்கெல்லாம் போகலான்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன். நான் பார்த்துட்டு இருக்கேன், தம்பியும் இருக்கான், தம்பியும் பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு பார்த்த உடனே அண்ணா இந்த வீடியோ பாருண்ணா அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோ காமிச்சான். சரி என்னடா இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஸ்பீச் தானா. ஏற்கனவே ரெண்டு இது போட்டு போயிருக்கேன் இன்ஸ்டியூட்டு. எல்லாம் ஃபுல்லாக தியரியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ யூடியூப்பை பார்த்தேன். இந்த வீடியோவே எனக்கு மேலே வேறு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், வேறு இன்ஸ்டியூட்டு, அது கீழே இந்த வீடியோ வந்துச்சு. அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோர்ஸ் இப்போ மொபைல் சர்வீஸே மூணாக பிரித்து அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி 60,000 நம்ம சொன்னாங்க. இங்கே நம்ம கால் பண்ணி கேட்டது எல்லா ஃபுல் சர்வீஸ் கோர்ஸுமே அவங்களுக்கு 25 தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ப்ரைஸ் வைஸும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் ரிவ்யூவும் பார்த்தேன், யாருமே பேட் கமெண்ட் யாருமே போடல. ஸோ இங்கேயே போய் படிச்சுக்கலாம்ட்டாங்க. அதனால் காஸ்ட் வைஸாகவும் சரி அதெல்லாம் வந்து பிரித்து பிரித்து பேசிக்ஸ் ஏஎம்சி அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்னு தனித்தனியாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸாக இருக்குது. அது இல்லாத சேர்றதுக்கு முன்னாடியே தினேஷ் என்னென்ன இங்கே வந்து சேலா டிஸ்ட்ரிக்டில் படித்த ரெண்டு பேர்த்து கான்டாக்ட் வாங்கி அவங்கள்ட்ட போய் நேரடியாக போய் விசாரிச்சுட்டு தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமாம், ஸ்டேட்டை போய் விசாரிச்சுட்டு தான். ஆமாம், உங்களுக்கு நம்பர் வாங்கி ஸ்டேட்டை விசாரிச்சுட்டு தான் வந்து இங்கே நான் ஜாயின் பண்ணேன். சரியா? ஓகே. சரி என்னதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்கிட்ட நீ பேசியிருந்தாலுமே சரி, வரும்போது 1008 விஷயம் உங்களுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும், ஒரு அச்சமோ இருந்திருக்கும். ஸோ வரும்போது எப்படி ஃபீல் பண்ண, இப்போ எப்படி ஃபீல் பண்ண? ஆல்ரெடி நான் வந்து இருந்த ஃபீல்டு வந்து டிவி சர்வீஸிங் அந்த அளவில் இருந்தேன். மொபைல் சர்வீஸும் நான் ஜீரோ தான். இங்கே வந்து தான் மொபைல் சர்வீஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டேன். ஸோ மொபைல் சர்வீஸை பற்றி எல்லாமும் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற வரைக்கும் சரி, டவுன்லோட் டேட்டா டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் கற்றுக்கிட்டேன். ஐசி ரீபால் பண்ணுறது, ஸோ ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லாமும் இப்போ மொபைல்னால் ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டேன். வரும்போது எதுவுமே தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக மற்ற கடையெல்லாம் பண்ணுற மாதிரி சிசி போச்சுன்னா ஒரு சார்ஜர்னால் கூட போர்டே மாற்றி அந்த மாதிரி தான் பண்ணிருப்போம். இப்போ நிறையா ட்ரிக்ஸு டிப்ஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது வந்து ஐசி எடுத்து ரீபால் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். 100% நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன்னா இப்போ எனக்கு எல்லாமே பேசிக்லேருந்து சிப் லெவல் வரைக்கும் எல்லாமே பண்ணிடுறேன். எல்லாமே டவுட்டில் தான் வந்தேன், ஆனால் இப்போ எந்த டவுட்டுமே இல்லை. 100% கிளியராக தான் இருக்கேன். சார்ஜர் பின்னு மைக்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து A2Z மொபைலில் போர்டு சிப் லெவல்லேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து இஎம்எம்சியிலேருந்து எல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்குது. இல்லை என்ன டவுட்டு கேட்டாலும் அந்த டவுட்டுக்குள்ளே ரிலேட்டிவான மொபைல் ஃபால்ட்டு ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் சொல்கிற உதாரணத்தோடு சொல்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, ஈஸியாக லேண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸும் ஸோ நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசி நம்ம கேட்டுக்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது புரிஞ்சதுனால சரி இது நல்லா பெட்டராக இருந்துச்சு, அதனால் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்து கற்றுக்கிட்டதும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிச்சு, ஈஸியாக நான் கற்றுக்கிட்டேன். எத்தனை தடவை டவுட்டு கேட்டாலுமே வந்து சொல்லித்தராங்க. ஒன்றுக்கு 4 தடவை கேட்டாலுமே திருப்பி சொல்லித்தராங்கும்போது நம்மளும் வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது நம்ம ஒன்று தயக்கம் இல்லாமல் கேட்குறோம். அப்படிங்கும் போது நல்லா தான் டீச்சிங் எல்லாமே நல்லா தான். அது எப்படி ஒழுங்காக கற்றுக்க முடியுமா, இது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி நினைக்கேன். முதல்ல அவங்கள்ட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இதை முழுமையாக
கற்றுக்கிட்டு நம்ம போய் சொந்தமாக தொழில் தொடங்கலான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் முதல்ல உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் உங்களோட பேச்சை எனக்கு கேட்கும் போதும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா, அதிலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சுண்ணா எனக்கு. சரி ஓகேயா, இப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாலு வார்த்தை சொன்னாலுமே எனக்கு சப்போர்ட்டடாக நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததும் நானே, பேட்டி எடுக்கிறதும் நானே, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா இல்லை உங்கள் மனசார பேசுகிறீங்க? நான் காசு கட்டி வரதுனால நீங்கள் சொன்னாலும் எனக்கு பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னாலும் சொல்ல முடியாதுன்றேன், ஒருத்தங்கனால தான் நான் சொல்கிறேன், பிடிச்சிருக்கு அதனால சொல்கிறேன். நான் மனசார இருந்த ஃபோட்டோக்கு பேசுற அவசியம் நடக்கலண்ணா, ஏன்னா நினைப்பா நிறைய வருவாங்க, என் ஊர்லேருந்தே ஆளுங்க வரலாம், நிறைய பேர் வருவாங்க, நான் சொல்லி கொடுத்தானாக்கும் இங்கே சொல்லி கொடுத்தனா பேசுகிறேனாக்கும் அது அவங்களுக்கும் இதாக தான் இருக்கும். இதோட என்னோட சொந்த கருத்துண்ணா, நான் என் சொந்த கருத்தாக தான் பேசுகிறேண்ணா. இல்லை என்ன சார் சொல்லி கொடுத்து, என்ன சொல்லி கொடுத்து இவ்வளோ விளக்கமாக யாரும் சொல்ல முடியாது, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே காப்பி பண்ணுறது வந்து அவங்க சொன்னதை அப்படியே எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கும், சொல்லி கொடுத்து சொல்லலை, என்னோட எனக்கு மனசாட்சிக்கு பட்டதை நான் கரெக்டாக பேசுகிறேன். மனசார தானே சொல்லி கொடுத்து பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த இப்போ நானும் இப்போ ஸ்பெண்ட் பண்ணி தான் படிச்சிருக்கேன், வரப்போ ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்க போகிறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்குது, ஒர்த்தாக இருக்கு இறங்கி இருந்துச்சு, அதேமாதிரி நம்பி வாங்க உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். மனசாக தான் பேசுகிறேன், ஏன்னா சொல்லி கொடுத்துனா ஒன்று ஒரு ஆள் ரெண்டு ஆள் பேசுகிறோம், எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா அப்போ அதில் அந்த இடத்துல ரிசல்ட் இருக்குன்னு அதான் சொல்கிறாங்க. சொல்லி கொடுத்து பேசினா வந்து என்ன என்ன மாதிரி நிறைய பசங்க இங்கே வந்து வந்து படிப்பாங்க, இப்போ நான் சொல்கிறது அவங்க நான் வந்து வீடியோ பார்த்து தான் நான் இங்கே வந்தேன், இப்போ நான் சொல்கிறதே அதையே பார்த்துட்டு தான் இங்கே வருவாங்க, இப்போ நான் தப்பாக சொன்னால் அவங்களோட லைஃப் தானே போகும், இன்னும் நான் நானும் எனக்கும் வயசு கம்மி தான், என்ன மாதிரி நிறைய பசங்க வருவாங்க, அவங்க நம்ம கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அவங்க அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லணும் அவசியம் இல்லை, பொய் சொல்லணும்னு நமக்கு தெரியல, இதெல்லாம் உண்மையாக என்னோட மனசில் இருந்து உள்ளதை அப்படி சொல்கிறேன். சரி ஓகே பிரதர், அடுத்தது இப்போ மொபைல் சர்வீஸை கற்றுக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயோ சரி எல்லாத்துலேயோ சரி, இப்போது அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுதான் ஃப்யூச்சரு, கரெக்டான இன்ஸ்டியூட் தேடுங்க, நானும் நிறையா அந்த மாதிரி தேடி தான் வந்தேன், இதுக்கு தான் போங்க அதுக்கு தான் போனே யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நான் நிறையா தேடி தான் வந்தேன், எனக்கு இது ஒருத்தா தெரிஞ்சது, வந்ததுக்கு எனக்கு ஒருத்தா இருக்குது. கற்றுக்கிறோன்னு என்ன மட்டும் இருந்துச்சாக்கும் இங்கே வந்து சேர்ந்துக்குவாங்க அவ்வளோதானா, சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வந்து வந்து படிக்கிறதுல வேறு வேலை ஆகாது. இல்லை நல்லா கற்றுக்கணும்னு நினச்சி வரவங்க கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வாங்க, நல்லா ட்ரைனிங் இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம், உடனே போய் கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கற்றுக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் 60-75,000 மேலே போகுது, மினிமமே அவ்வளவோ இருக்குது. ஸோ நான் இங்கே வந்த வரைக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு 50% கீழே தான் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க, ஸோ அதனால் இங்கே வந்து பெட்டர்னு நான் சொல்கிறேன். வீடியோலாம் ஃபேக்க போ எல்லாமே பண்ணலாம், நானும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு போயிட்டு கன்சிடர் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறது பெட்ரு. ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றது நல்ல இன்ஸ்டியூட்டாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள், எனக்கு இது பெட்டராக தெரிஞ்சு, இது ட்ரைனிங் மட்டும் இல்லை ட்ரைனிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஃபுல் பேக்கப் நான் கொடுப்பேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அது இந்த இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிது, அதனால் இது பெட்டராக இருக்கனால இங்கே வந்தேன், உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட இது நான் பார்த்ததில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு ஹார்டு ஒரு ஒரு பொருளை எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளோ ரேட்டுக்கு வருது எல்லோட ஏ டு செட் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுத்து சொல்லி கொடுத்துறீங்க, அதே எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, உங்களை சூஸ் பண்ணுறவங்க ஒரு நல்ல விதமாக கற்றுக்கிட்டு வெளியாகலாம்ண்ணா. சரி 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 ஓகே, இப்போ படித்து முடிச்சுட்டு போய் அடுத்து உங்கள் பிளான் என்னென்ன தெரிஞ்சிக்கலாமா? ஷாப் தான் நான் மலேசியாவில் ஷாப் ஒன்று பிடிக்கிறாப்பில் ஐடியா, ஷாப் ஓப்பன் பண்ணுறது தான், இப்போ கொஞ்சம் மணி டைட்டாக இருக்கனால கொஞ்சம் ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காங்க, மொபைல் சர்வீஸை கூப்பிட்டுருக்காங்க, ஓகே அதனால தான் இங்கே ட்ரைனிங்கே வந்தேன், போயிட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஊர்லேயே மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். டேரெக்டாக கடை ஓப்பன் பண்ணுறேன், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, நான் வந்து வேறு ஃபீல்டில் இருக்கேன், பவர் டூல்ஸ் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன், ஸோ அதோட இதை ஆட் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன், போனோடனே கடை ஓப்பன் பண்ணுறேன், கடை வைக்கிற மாதிரி முடிச்சு போய் மலேசியாவில் போய் சொந்தமாக ஷாப் வச்சலாம்னு சொல்லி இருக்கிறேன், பிளான் கடை வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன், அது எப்படி நடக்குதோ அந்த மாதிரி. சரி ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கடை வைப்பீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், இந்த வீடியோவில் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை தட்டி பார்த்துக்கோங்க. சரியா, நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணுறவங்க வந்துட்டு அந்த இடத்துல இவ்வளோ சொல்கிறாங்க இந்த இடத்துல இவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் என்ன சரி இவ்வளோ சொல்கிறீங்க இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கான பதில் ஒரே ஒரு பதில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ அண்ட் அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடிய அந்த கடை அந்த அவுட்புட் மட்டும்தானே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரியா, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாலு பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அண்டில் அண்ட் தென் பை ஃப்ரம் தினேஷ், இது நம்ம சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். Bye.